ஒரு மனிதன் அவனோட வாழ்க்கையில் உயர்வதும் தாழ்வதும் அவன் அமைச்சிக்கிற அவனுடைய சேர்க்கையை பொறுத்து தான். நம்ம ஊரில் பல பழமொழிகள்லாம் இருக்குது. இப்போ ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அந்த மனிதர் யார் கூடனா பழகிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாவே போதும், அந்த மனிதரோட கேரக்டரை அவன் டிசைட் பண்ணிடலாம். நம்மளால் நம்மளுடைய பெற்றோர்களை தேர்ந்தெடுக்க முடியாது, ஆனால் நல்ல நண்பர்களை கண்டிப்பாக தேர்ந்தெடுக்க முடியும். எந்த ஒரு மனிதர் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறாரோ, நல்ல ஒரு கூட்டணியாக உருவாக்கிக்கிறாரோ, அந்த மனிதர் தான் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஒரு வெற்றியாளராக மாறுவார். இப்போ உங்கள்கிட்ட யாராவது வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்றதுக்கு, இல்லை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு எத்தனை நண்பர்கள் தேவை அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுவீங்க இல்லையா? இப்போ உண்மையிலேயே நம்மளுடைய வாழ்க்கையில் உயர்றதுக்கும் நம்ம நல்லா இருக்கிறதுக்கும் எத்தனை நண்பர்கள் நம்மளுக்கு தேவைப்படுவாங்க அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு குரு குலத்தில் அந்த குரு வந்து இந்த நண்பர்களை பற்றி ரொம்ப பெருமையாக எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்தார். நண்பர்கள்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான கருத்துக்களை அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சீடர் வந்து வேகமாக வந்தார். வந்துட்டு, ஐயா, நீங்கள் நண்பர்களை பற்றி நல்ல விதமாக சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, அது எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து நல்லா இருக்கணும், என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து மேலும் மேலும் என்னுடைய வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா நான் வந்து எத்தனை நண்பர்களை வந்து வச்சுருக்கணும், ஏதாவது எண்ணிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த கேள்வி அந்த குருவுக்கே வந்து ரொம்ப புதுசாக இருக்குது, ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி கேள்வி யாரும் கேட்டதில்லை. உடனே குரு சொல்கிறாரு, அப்படியா, சரிப்பா, நான் உனக்கு ஒரு சின்ன டாஸ்க் ஒன்று சொல்கிறேன், அதை செஞ்சு முடிக்கும் போது நான் வந்து உனக்கு எத்தனை நண்பர்கள் உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவை அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. அந்த குருகுலத்தில் நிறைய ஆப்பிள் மரங்கள்லாம் இருக்குது. அந்த ஆப்பிள் மரங்கள்லேயே இருக்கிறதுலேயே ரொம்ப உயரமான ஒரு மரத்தை வந்து கை காட்டுறாரு. காட்டிட்டு, இங்கே பாருப்பா, அந்த மரம் இருக்குது பார்த்தியா, இருக்கிறதுலேயே அதுதான் உயரமான மரம். அந்த மரத்தில் அந்த மேல் கிளையில் இருக்குப்பாரு, அந்த கிளையில் இருக்கிற அந்த ஆப்பிளை வந்து பறித்து எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரு வந்து அந்த சீடர்கிட்ட சொல்கிறாரு. அந்த சீடருமே போய் கீழே நின்று பார்க்குறாரு, ஆனால் அது ரொம்ப உயரத்தில் இருக்குது. அவரும் எவரோ எட்டி எட்டி பார்க்குறாரு, ஆனால் முடியல. இப்போ குரு கிட்டே வந்து, குருவே, அது ரொம்ப உயரத்தில் இருக்குது, என்னால் எட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே குரு சொல்கிறாரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ வந்து உன்னுடைய நண்பர்களை உதவிக்கு வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே இவர் போயிட்டு அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர் இருக்கார், அவரை கூட்டிகிட்டு வந்து ஹெல்ப் பண்ண சொல்கிறாரு. இப்போ என்னென்னா, அந்த நண்பர் வந்து இந்த சீடரை அவருடைய தோள்களில் தூக்குறாரு, தூக்கி பிடிக்கிறாரு, அப்போவது எட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தோள்களில் தூக்கி பிடிச்சாலுமே அந்த ஆப்பிள் வந்து எட்டலை, அது இன்னும் உயரத்தில் இருக்குது. மறுபடியும் குருக்கிட்ட போயிட்டு, குருவே, என்னுடைய நண்பனை வந்து நான் உதவிக்கு கூப்பிட்டேன், ஆனாலும் எங்களால் அந்த ஆப்பிளை வந்து எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே குரு சொல்கிறாரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, உனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்கள்ல, நீ எத்தனை பேர் வேணாலும் கூப்பிட்டுக்க, ஆனால் அந்த ஆப்பிளை வந்து நீ எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே இந்த சீடர் போயிட்டு அங்கே இருக்கிற நிறைய நண்பர்களை உதவிக்கு கூப்பிட்றாரு. இப்போ என்னென்னா, எல்லோரும் சேர்ந்து ஒரு மனித பிரமிடை உருவாக்குறாங்க. நீங்களாம் பார்த்துருப்பீங்களே, நம்மளுடைய ரிப்பப்ளிக் டே அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டே அந்த சமயங்களெல்லாம் இந்த ஹியூமன் பிரமிட் அப்படிங்கிறத வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஹியூமன் பிரமிடை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த பிரமிடோட உச்சியில் இந்த சீடர் வந்து இருக்கார். அவ்வளோ உயரமாக அந்த பிரமிடு இருக்குது. கஷ்டப்பட்டு மேலே ஏறி அந்த ஆப்பிளை எடுக்கலான்னு சொல்லிட்டு கையை எட்டுறாரு. அந்த சமயம் வேகமாக காற்றடிக்குது. அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லை, கொஞ்சம் அசைஞ்சு கொடுத்த உடனே அந்த மொத்த மனித பிரமிடுமே கீழே அப்படியே சரிஞ்சு விழுந்துருது. இப்போ அந்த சீடரால் அந்த ஆப்பிளை வந்து எட்டவே முடியல. தோல்வியை ஒத்துக்கிட்டு குருக்கிட்ட வந்து சொல்கிறாரு, குருவே, நானும் எவ்வளோ முயற்சி பண்ணேன், என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கிட்டையுமே உதவி கேட்டேன், எல்லாருமே வந்து உதவி செஞ்சாங்க, ஆனாலுமே அந்த ஆப்பிளை வந்து எடுக்க முடியலை. நீங்கள் இப்போ சொல்லுங்கள் குருவே, நான் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு எனக்கு எத்தனை நண்பர்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அந்த குரு சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எத்தனை நண்பர்கள் வச்சுருக்கிற அப்படிங்கிறத வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஆனால் ஒரே ஒரு நண்பர் இருந்தாலுமே அந்த நண்பர் புத்திசாலித்தனமாக உன்னை வந்து சரியான வழியில் வழி நடத்தணும், உன்னை வந்து சரியான பாதையில் கூட்டிகிட்டு போகணும், அந்த மாதிரி ஒரே ஒரு நண்பர் இருந்தால் போதும், நீ வாழ்க்கையில் எப்போயுமே முன்னேற்ற பாதையில் போய்கிட்டே இருப்ப. இப்போ இந்த ஆப்பிள் மரத்தை வந்து உதாரணமாக எடுத்துக்க, அது வந்து ரொம்ப உயரமாக இருக்குது, அதை வந்து அவ்வளோ சுலபமாக எட்ட முடியாது, ஆனால் உன்னுடைய நண்பர்கள் எல்லாருமே அவங்களுடைய பலத்தை பயன்படுத்தி உன்னை வந்து மேலே கொண்டு போக பார்த்தாங்க, அதில் எந்த ஒரு தவறுமே இல்லை,
ஆனால் யாராவது ஒரே ஒரு நண்பர் ஏணியை கொண்டு வந்திருந்தார்னா ரொம்ப சுலபமாக நீ வந்து அந்த ஆப்பிளை எடுத்துருக்கலாம். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு நண்பர் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அவர் உன்னை நல்ல வழியில் கூட்டிகிட்டு போகணும், உன்னை வந்து எப்போவுமே ஒரு முன்னேற்ற பாதையில் உன்னை வந்து அழைச்சிக்கிட்டு போகிறவராக இருக்கணும். அப்படி இருந்தாருன்னா கண்டிப்பாக நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையில் எப்போவுமே முன்னேற்ற பாதையில் போய்கிட்டு இருப்ப, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ தான் அந்த சீடருக்குமே புரியுது, நம்ம வாழ்க்கையில் எத்தனை பேர் இருக்காங்க அது முக்கியம் இல்லை, சரியான நபர்களை தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. இது போல் தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம குவான்டிட்டியோட குவாலிட்டியில் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். பல நண்பர்கள் நம்ம வச்சுருக்கலாம், ஆனால் நமக்கு திருக்குறளில் சொன்ன மாதிரி உடுக்கு இழந்தவன் கை போலே, அந்த சமயத்தில் எந்த ஒரு நண்பன் உங்களுக்கு வந்து உதவி செய்கிறாரோ அவர் தான் உண்மையான நண்பர். அந்த மாதிரி இருக்கிற ஒரே ஒரு நண்பர் இருந்தால் கூட போதும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்போவுமே முன்னேற்ற பாதையில் போய்கிட்டே இருப்பீங்க, இதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.